எனக்கு பயமா இருக்கு. கோல்டன் ப்ரான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டிக் ப்ரான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ரான் சுக்கா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஒரு சீ ஃபுட். ஒரு 5000 ரூபாய் கிட்ட நல்லா வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்லி சீ ஃபுட்டு தான். ஸோ நம்ம உயிரோட ஒரு லாப்ஸ்டர் பிடிச்சி கொடுத்தோம் இல்லையா, அதை தான் வந்து நம்மளுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஜூஸியாக வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் ப்ளாக். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க கடல் கிச்சன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். ஸோ இது ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான்வெஜ்ஜில் மட்டன் சிக்கனை விட சீ ஃபுட்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு. சரி, அப்போ சீ ஃபுட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்களா, உடனே வண்டியை விடுற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து யார் தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவியோட புகழ் தான் வந்து இன்னாகுரேட் பண்ணி தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ 1 வீக் தான் ஆகுது, நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போய் சீ ஃபுட்டை ஒரு புடி பிடிக்கலாம். அண்டு அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து முன்னாடியே வந்து லாப்ஸ்டர்லாம் வந்து நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லாப்ஸ்டர்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா இதுலேருந்தே எடுத்து நமக்கு வந்து குக் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ நம்ம வந்து லாப்ஸ்டரை வந்து பிடிச்சி கூட அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். தேஜாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாப்ஸ்டரை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு தளவு கையை விடாதடா, மாட்டலையா இதை நாமளே வந்து பிடிச்சி கொடுக்கலாமா. ஸோ நாம பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. சக்சஸ் தேஜாய், ஒரு லாப்ஸ்டர் வந்து பிடிச்சிட்டான். அப்படி ஏ, அது உயிரோட இருக்குடா, கடிக்கும் இல்ல அது, அதுக்கு உயிரோட இருக்கு, நீ மீன் மாதிரி இதை நினைச்சுக்காத, இது வந்து இதுவாயிடும். இது வந்து எவ்வளவு முரட்டுதனமா இருக்கு. ஏ வேணா 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 தேஜாய், பயமா இருக்கு எனக்கு, பயமா இருக்கு, அதுல முள்ள முள்ள இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அது அடிக்கிறத பார்த்தாலும் கீழே விட்டுருவாங்க, வேண்டாம். பயமா இருக்கு, அது உயிரோட இருக்கறதுனால. இதுதான் நம்ம வந்து இப்போ குக் பண்ணி சாப்பிட போகிறோம். என்ன ஆட்டம் ஆட்டுச்சு பாருங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நார்த் உஸ்மான் ரோட்டில் நம்ம வந்து டி நகர் நோக்கி போவோம் இல்லையா, அதில் முன்னாடியே வந்து லெஃப்ட் வந்து ஒரு சந்து கட்டாகும். அதாவது பாரதி நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட், அதில் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க முன்னாடியே வந்து கடல் கிச்சன் போர்டு வச்சுருக்காங்க, ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட்குள்ளே நம்ம வந்து வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து செட்டிநாடு அந்த இந்த இது இருக்கு இல்லையா, தூம் செட்டிநாடு வீட்டிலலாம் அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து நீட்டான ஆம்பியன்ஸில் சூப்பரா பிளசன்ட்டா இருக்கு. அண்ட் அவங்களோட இது சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படினால மேல பாத்தீங்களா ஒரு போட்டை எடுத்து வந்து அழகா வந்து தொங்க விட்டுருக்காங்க. போட்ல வந்து நம்ம வந்து ஏறி கூட போக முடியும், ஆனா போக முடியாது, ரொம்ப சின்ன போட்டா இருக்கு. சோ உட்கார்றதுக்கு வந்து நமக்கு இங்க மட்டும் வந்து ஸ்பேஸ் கிடையாது, கீழேயும் வந்து ஸ்பேஸ் இருக்கு. சோ அது இன்னும் இதை விட பெருசா இருக்கும் அப்படினாங்க. ஓகே, நம்ம வந்து சாப்பிடறதுக்கு போலாம் வாங்க. சீ ஃபுட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே மெயினாக வந்து ஆர்டர் பண்ணுறது நண்டு சூப்பு தான். ஆஹா, நண்டை போட்டு பயங்கரமாக சூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்லி சீ ஃபுட்டு தான். நீங்கள் சீ ஃபுட்டுக்காக நிறைய பேர் வந்து நம்ம மட்டன் சிக்கனுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் கிடைக்கும், ஆனால் சீ ஃபுட்டு சாப்பிட்றது நல்ல ரெஸ்டாரண்ட் கிடைக்காது. நம்ம வந்து கடல் கிச்சனை தேடி கண்டுபிடிச்சாச்சு, அதுவும் என்னோட ஃபேவரட் சீ ஃபுட் நண்டு சூப்பை குடிச்சிடலாம். அப்பா, நண்டோட இது அப்படியே எசன்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கு, உள்ளே அப்படியே ராவாக தெரியுது எனக்கு. ஸோ அடுத்து வந்து ஸ்டாண்டர்டில் நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ப்ரான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், அண்ட் ஸ்டிக் ப்ரான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். கோல்டன் ஃப்ரை ப்ரான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணலாமா? சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா முறுமுறுப்பாக வேற லெவலாக இருக்குது. ஆமாம், எனக்கு ப்ரான் ஃபிஷ்ஷுன்னா உயிர் அப்படின்னு சொல்லலாம்.
வேற லெவல் அது மஸ்ட் ட்ரை. நான் நடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக் ப்ரான். ஓ ஓகே, நம்ம வந்து ஸ்டிக் ப்ரானை வந்து டேஸ்ட் பார்த்தலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் சாப்பிடணும். பயங்கரமாக இருக்கே ஸ்டிக் ப்ரான். ஸோ ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தலாமா? ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்பூன்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம வந்து கையில் வச்சு நல்லா அந்த என்னது வெர மிளகாவா அதோட இதெல்லாம் நுணுக்கி போட்டு வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பார்த்தலாம். அப்பா வேற லெவல் டேஸ்ட்டு, பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்டிக் ப்ரான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வெர மிளகா இருக்கு இல்லையா, அது மிளகுத்தூள் மிளகா இதெல்லாம் போட்டு நுணுக்கி போட்டு அந்த ப்ரான் வந்து நல்லா பெரிய பெரிய ப்ரான் அதை வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி ஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மைனஸும் கொடுத்துருக்காங்க டிப் பண்ணி. ஓ பா ப்ரான் சுக்கா. ஸோ அடுத்து வந்து ஒரிஜினல் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஃபிங்கர்லாம் வந்து ட்ரை பண்ணோம். அப்பா நான் முரு முரு நுக்கு பயங்கரமாக இருக்குது மைனஸோட. வாவ் டேஸ்ட். ஸோ நான் வந்து ப்ரான் சுக்கா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். மட்டன் சுக்கா கேள்விப்பட்டிருக்கோம், ப்ரான் சுக்கா பார்க்குறீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நல்லா கொதிக்க கொதிக்க பயங்கரமாக பிடிக்கிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா அந்த தோசைக்கு இட்லிக்கு அப்படியே ரசம் வச்சு ஒயிட் ரைஸோட ரசம் வச்சு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பா சூப்பராக இருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபுல் மீன் அதாவது ரெட் ஸ்னாப்பர் மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனை வந்து ஃபுல்லாக வந்து தந்தூரி போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அது கூட வந்து அவங்க வந்து மாங்காய் பத்தெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஆனியன் வச்சுருக்காங்க அண்ட் வந்து மைனஸ் வச்சுருக்காங்க. ரெட் ஸ்னாப்பர் மீனை வந்து ஒரு புடி பிடிக்கலாமா? மீனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலுமிச்சை பழத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு. ஓ அப்பா தந்தூரியில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சிக்கன் தான் தந்தூரி பண்ண முடியுமா? ஃபிஷ்லேயே தந்தூரி பண்ண முடியும் அப்படின்னு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சீ தட், நான் கொஞ்சம் மைனஸ் வச்சுக்கிறேன். அவங்க கூட வந்து புளிப்பாக வந்து இந்த மீனுக்கு மாங்காய் பத்தாயை வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த மாங்காய், இந்த மீனோட மாங்காய் கடிக்கிறது நல்லாயிருக்கு. நல்ல காம்பினேஷன். ஸோ நம்ம உயிரோட ஒரு லாப்ஸ்டர் பிடிச்சி கொடுத்தோம் இல்லையா, அதை தான் வந்து நம்மளுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லாப்ஸ்டர் வந்து ஒவ்வொரு சைஸை பொறுத்து வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆஹா என்ன ஆட்டங்காட்டினா, என்னை இவ்வளோ பயமுறுத்தினா இப்போ பற்றியா எப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓடே வரமாட்டேங்குது பிக்க. பாடா பிச்சுட்டு லாப்ஸ்டர் நல்ல ஜூஸியாக வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் போட்டு விட்டுருக்காங்க. ஆ சுடா இன்னும் கூட இப்படி உடைக்கணும். ஓ லாப்ஸ்டர் ரெண்டாக உடச்சிட்டேன். ஸோ முழு லாப்ஸ்டர் வந்து நம்ம கையில் வந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டா நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இந்த மசாலாவோடு இப்படி நம்ம வந்து தொட்டு அப்போ தான் டேஸ்ட் கொடுக்குது. பா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க லாப்ஸ்டர். நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து அதை வச்சு சாப்பிடும்பொழுது அதோடய மீட்லாம் அப்படியே நல்லா பயங்கரமாக இறங்குது.
ஸோ அடுத்த ஸ்டாண்டர்டில் நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா சீஸ் கார்லிக் ப்ரான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வந்து சிக்கனில் தான் வந்து நிறைய சாப்பிட்ருப்போம், பட் ப்ரானில் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து சீஸ் கார்லிக் ப்ரான் வந்து சாப்பிட போகிறேன். ஆஹா, நல்லா சீஸ் ஊற்றி போட்டிருக்காங்க, ஆனால் கொதிக்குது பயங்கரமாக. எல்லாமே நல்லா வந்து ஸ்பைஸியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சீ ஃபுட் எல்லாமே வந்து நல்லா அந்த மிளகாத்தூள் பெப்பர்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாமே காரசாரமாக போட்டிருக்காங்க. அண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது, ட்ரை பண்ணிடலாமா? ஓ, இன்னும் கூட சூடாக இருக்குது. எதுனா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ப்ரான் கூட சீஸ் எல்லாம் போட்டு, மிளகா இருக்கு இல்லையா அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து காரத்துக்கு உடச்சி போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீ ஃபுட்டில் வெரைட்டியாக வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை இதெல்லாம். ஸோ ஸ்டார்டர்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரேட் வந்து நான் வந்து ஃபிஷ் மீல் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஸ்ட்ரீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட்லனா எப்படி அப்படின்றதுனால ஒரு ஃபிஷ் மீல் ஒன்று ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த ஃபிஷ் மீலில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு வறுவல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரான் குழம்பு வந்து போட்டு கருவா அதனால் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதோடு நம்ம வச்சு டேஸ்ட் பார்க்கலாம். அப்பா, ப்ரான் குழம்பு எப்படி நான் புளிப்பாக அந்த ஊர்னோட ஸ்டைலில் இருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது. ஸோ கருவாட்டு குழம்பு போயிடலாமா? கருவாட்டு குழம்பு, வா, என்னோடய ஃபேவரட். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே மீன் குழம்பு வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக வைக்க மறந்துட்டாங்க பிள்ளைங்க அவங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ப்ரான் குழம்பு சாப்பிட்டேன். சரி, இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு சாப்பிட்றலாம். முச்சக்கொட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா, நல்லா செஞ்சுருக்காங்க கருவாட்டு குழம்பு. இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிற டேஸ்ட்டு, பாட்டிங்க வைக்கிற டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்க. ஆ, மாங்காய் போட்ட மீன் குழம்பு, வா, என்னோடய ஃபேவரட். மாங்காய் போட்ட மீன் குழம்பு. ஆக்சுவலாக இவங்ககிட்ட வந்து இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். இது வந்து நவர மீன் குழம்பா. ஒவ்வொரு மீனும் வந்து ஒவ்வொரு பக்குவத்தில் வைப்பாங்களாம். ஸோ இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குமா, இதை வந்து குடிப்பாங்களாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நம்ம எங்கெங்கே இதெல்லாம் தெரியுது, எல்லாம் பழங்காலத்தோட முறையே மாறி போச்சு. அப்பா, நல்லா மாங்காவோட இதோட புளிப்பாக இருக்குது மீன் குழம்பு. ஸோ இதில் ரெண்டு வறுத்த மீன் கொடுத்துருக்காங்க, ஒன்று பாம்ஃப்ரெட் அப்படின்னாங்க. வா, நல்லா வறுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோடய ஃபேவரட் கருவாடு எங்கே காணும்? ஆ, இருக்கு இருக்கு. முட்டையை மறந்துட்டேன் பாருங்க, ரெண்டு வறுத்த கருவாடு. இந்த சீ ஃபுட் தாலியில் இது எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து எறா குழம்பு. ஸோ வந்து சுறா புட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ சீ ஃபுட் வந்துட்டு நம்ம வந்து சுறா போட்டு சாப்பிட்லனா எப்படி? பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. நான் வெள்ளை வெள்ளையு இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவங்க இதை வந்து வேறு ஒரு டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்க. ட்ரையாக, உதிரி உதிரியாக. ஸோ நம்ம வந்து அடுத்து ஃபுல்லாக வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்னால ப்ரான் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல பெரிய பெரிய ப்ரான் போட்டு ப்ரான் பிரியாணி. பா, செம சூப்பராக இருக்குது ப்ரான் பிரியாணியும். சிக்கன் மட்டெல்லாம் கெட்டுச்சு போங்க. வா, சூப்பர் டேஸ்ட். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஃபிஷ் மீனில் வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க இல்லையா. என்ன ஸ்வீட் இது? அது ஹல்வா மாதிரி இருக்குது. ஏதோ ஹல்வா மாதிரி இருக்குது, இன்னும் ஹல்வான்னு தெரில எனக்கு, ஆனால் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ சீ ஃபுட்டில் வந்து நம்ம வந்து கடல் கிச்சனில் ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்டார்டர்லேருந்து எல்லாமே ஃபிஷ்ஷு ப்ரான்லேயே இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. ஏன்னா நம்ம பார்த்த இடத்துல அது மீன் வறுவல், அந்த ஃபிஷ்ஷு தூக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட்ருவோம். பட் வந்து அந்த ப்ரானியே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வெரைட்டியாக இருந்தது. நிறைய பேர் வந்து சீ ஃபுட்டில் குறிப்பாக எங்கே நல்ல இடம் கிடைக்குது அப்படின்னு தேடுவீங்க. ஸோ மஸ்ட் ட்ரை இந்த கடல் கிச்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நான் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வீடியோ முடிஞ்சிருச்சுன்ட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிடாதீங்க, நம்ம வீடியோ முடியலை. ஆக்சுவலாக நான் நண்டு வந்து அப்போவே ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் வந்து அது லேட் ஆயிடுச்சு. இங்கே என்னன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே உயிரோடு இருக்கிற இதை எடுத்து தான் அவங்க அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்களாம். அதனால் வந்து ஒரு 25 minutes இந்த லாப்ஸ்டர் அதுக்கப்புறம் கிராப் இதெல்லாம் சமைக்கிறதுக்கு லேட் ஆகுமா. அதனால் லேட் ஆனதுனால நான் முடிஞ்சிருச்சின்னு க்ளோசிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்து நண்டு வந்துருச்சே அதை நம்ம ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நல்லா பெரிய நண்டு இது, பா நண்டுலேருந்து ஓட எடுத்து கொதிக்குது எல்லாமே. சீதர் நல்லா ஜூஸியாக பயங்கரமாக மசாலா போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நண்டோட மீட்ஸை வந்து நம்ம சீதர் வாவ் நல்லா பெரிய நண்டில் தான் அந்த மீட்ஸ் நிறைய இருக்கும். சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஒரு சீ ஃபுட்டு. வந்தா ரொம்ப வந்து இது பண்ணுறான், எப்படி தான் பிடிக்கிறான்னு பார்க்குறேன். கொடுக்கலன்னு வேற ஒரே அழை. கீழே விடக்கூடாது, ஏ ஓடி போயிடும் ஓடி போயிடும். ஓகே, நம்ம வந்து கடல் ஃபுட்டு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சூப்பராக எல்லா கடல் உணவுகளையுமே ஒரு பிடி பிடிச்சாச்சு. ஸோ இதுதான் என் பில்லு. நான் இன்றைக்கி வந்து ஒரு வெட்டு வெட்டணும் சீ ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஒரு 5000 ரூபாய் கிட்டே நல்லா வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டேன். ஸோ லாப்ஸ்டர்லாம் வந்து நல்ல 1000 ருபீஸ் தான். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு அதோட வெயிட்டு சைஸை பொறுத்து வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. நான் எடுத்ததோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 அந்த லாப்ஸ்டரு. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா நீங்களே இதில் வந்து பிடிச்சி அதை எடுத்து இந்த சைஸுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய்.